வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. இலவச வீட்டு மனை வழங்கிட கோரி மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயில் இரும்பு கேட் அடைக்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டதன் காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், கள நிலவரம். அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் தமிழக அரசு இலவச வீட்டு முறை பட்டா வழங்க வேண்டும், இலவச வீட்டு முறைக்கு வருவாய்த்துறை மூலமாக விசாரணை செய்து முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து காத்திருக்கும் நபர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் இடம் பெற்றுள்ள குடும்ப ரேஷன் கார்டை ஏஏஒய் கார்டாக மாற்ற வேண்டும், முன்பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளி துறையில் காத்திருக்கும் கடுமையான பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றையற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு சாலை முறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் போராட்டம் நடைபெறுவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல் முன்பு தலைமை காவல்துறையினர் அழைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே இருந்து வெளியே வரவும் வெளியிருந்து உள்ளே செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தில் பொதுமக்கள் காத்திருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் காவல்துறை கண்முன்னை தாக்கிக் கொண்டார்கள். அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் தற்போது வரை 2 மணி நேரத்திற்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை பாதுகாப்பு பணியில் இருந்த போதும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தெரியாமல் 20க்கும் மேற்பட்டோர் உள்ளே புகுந்தனர். இதை காவல்துறையினர் அவர்களை மீட்டு வெளியேற்றிவிட்டார்கள். இதனால் மாவட்ட ஆட்சியர் எங்களை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இப்போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று சாலை முறையில் தற்போது வரை ஈடுபட்டு வருகிறார்கள். கனிமொழி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.